ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய வீடியோவில் எங்கள் வீட்டில் இன்றைக்கு பூத்த பூக்களை நாம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் பார்த்துடலாங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சென்டிமெண்டல் ரோஸ் மாதிரியே ஒரு கோடுகள் வந்திருக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து இந்த பிங்க் ரோஸு, இதில் த்ரிப்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் மொட்டுக்கள் வீணாயிருக்கு. இது பட்டன் ரோஸுங்க, ரொம்ப அழகான பட்டன் ரோஸு, ரெட் கலர், ரெட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக இந்த ரோஸ் நாட் ரோஸ் மாதிரியே பூக்கக்கூடியது, தொடர்ந்து புதிய புதிய கிளைகள் வந்து நல்லா பூத்துருங்க. செடி வேகமாக வளரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இன்னும் மற்ற ரோஜா செடிகளை பார்க்கலாம். அடுத்து பேபி பன்னீர் ரோஸ், இந்த செடியில் இப்போ தாங்க கொஞ்சம் பூ பறிச்சிட்டோம், இருந்தாலும் 2 டேஸில் திரும்ப நிறைய பூத்துருக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது, சாமிக்கு வைக்கிறதுக்கும் நமக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பேபி பன்னீர் ரோஸ்னு சொல்லக்கூடிய இந்த ரோஸு பன்னீர் ரோஜா கலரில் அதே மாதிரி பூத்துரும், ஆனால் அளவில் சின்னதாக இருக்கும், ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. இந்த செடி உங்களுக்கு கிடைச்சாலும் வாங்கி வைக்கலாம் பாருங்கள். இவ்வளோ உயரம் வந்து எல்லா கிளையிலுமே மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள், இப்படி வேகமாக வளரக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹைப்ரிட் ரோஸ், டபுள் கலர், பிங்க் வித் ஒயிட். அதுக்கடுத்து ஸ்கின் ரோஸ்னு சொல்லக்கூடிய ஒயிட் கலர் ரோஸ், இதுலேயும் நிறைய பூக்கள் இருக்குங்க, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. இப்போ பனி இருக்கிறதுனால நிறைய துளிர்கள் வந்திருக்கு, நல்ல மொட்டுக்களும் அதிகமாகவே இருக்குது. இது ஹைப்ரிட் ரோஸ், ஆரஞ்சு கலர். இப்படி எல்லா ரோஜாக்களும் அழகாக பூத்தாச்சு, இன்னும் மொட்டுக்கள் இருக்குது. மீண்டும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இந்த சாமந்தி பூத்திருக்கு பாருங்கள், இது ஒரு அழகான கலர், நிறையவே மொட்டு வச்சுருக்கு. இன்னும் ஃபுல்லாக எல்லாமே பூத்தா இன்னும் அழகாக இருக்கும். இது ஒயிட் கலர், ஒரு நல்ல ஒரு மெரூன் கலரில் இந்த சாமந்தி பூத்துட்ருக்கு. அடுத்து எல்லோவும் நிறைய மொட்டு வச்சுருக்கு. இந்த செடியிலையும் பாருங்கள் பூக்கள் பூத்தாச்சு. இதனுடைய வளர்ப்பு முறை என்னோடய சேனலில் இருக்குது, எப்படி பதியம் போடணும், எப்படி வளர்க்கணுன்றதுக்கான வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இந்த பூவும் பிங்க் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள், இதுவும் டார்க் பிங்க் கலரில் நிறையவே பூத்துருக்கு. சின்ன செடி தான், நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள். இதற்கான வளர்ப்பு முறையும் நான் கொடுத்துருக்குறேன், என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம், நிறைய பூக்கணும் அப்படின்னா, அது எல்லாமே நீங்கள் பாருங்கள், ஃபெர்டிலைசர் லிஸ்ட்டில் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ அழகான கலரில் இருக்குது பாருங்கள், இப்படி ஒரு சில கலர்கள் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் நிறைய செடிகளை வளர்த்து இதுபோல் காலையில் பூக்கள் பூக்கிறத பார்த்து சந்தோஷப்படலாம். இது போகன்வில்லா மினியேச்சர், அடர்த்தியாக பூத்துருக்கு. இஃபோபியா, இந்த இஃபோபியாவும் கண் திருஷ்டிக்காக வைக்கிற செடின்னு சொல்லுவாங்க, இதுவும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள், நல்லாவே இருக்குது, கலர் அழகாக இருக்குது. செம்பருத்தி பாருங்கள், காலையில் பூக்களை பறிச்சிட்டோம், இந்த ரெண்டு பூ மட்டும் நின்றுடுச்சு, இப்போ பார்க்க அழகாக இருக்குது, மொட்டுக்களும் இருக்குது. இப்படி மாடித்தோட்டத்தில் பூக்களை வளர்க்கும் பொழுது நமக்கு பூஜைக்கு கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம தோட்டத்துலேருந்தே நாம் பூக்களை எடுத்துக்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.